இன்னைக்கு வந்து நம்ம பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வந்து பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம். கூட நம்ம மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் பீட்ரூட் நல்லா வெந்து வரும். பீட்ரூட் புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.